வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். தமிழில் உண்மையை குறிப்பதற்கு மூன்று சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று உண்மை, மற்றொன்று வாய்மை, இன்னொன்று மெய்மை. தமிழிலே உண்மைக்கு இந்த மூன்று சொற்களும் பயன்படுத்தப்படுகிறது. உள்ளத்தால் சத்தியம் தவறாமல் நடப்பது உண்மை, வார்த்தைகளாலும் சத்தியம் தவறாமல் நடப்பது வாய்மை, உடலாலும் உண்மையாயிருத்தல் மெய்மை என்று குறிக்கப்படுகிறது. எனவே உண்மையாய் இருக்க வேண்டும் என்பது அங்கே வலியுறுத்தி கூறப்படுகிறது. உண்மையை பற்றிய ஒரு அருமையான கதையை இந்த நாளில் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஒரு அரசன் என்ன செய்தானாம், தனக்கு ஒரு நல்ல அமைச்சரை தெரிவு செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தானாம். எப்படி தெரிவு செய்யலாம்? நல்ல வீரனை தெரிவு செய்யலாமா, நல்ல மதிநுட்பம் உள்ளவனை தெரிவு செய்யலாமா என்றெல்லாம் சொன்னபொழுது அவனுடைய தாயார் சொன்னார்களாம், உண்மை உள்ளவனை நீ தெரிவு செய் என்று அவர்களே அதற்கு ஒரு வழியை சொன்னார்களாம். என்ன என்று சொன்னால், அந்த ஊரில் இருக்கிறவர்களை எல்லாம் பல்வேறு போட்டிகள் வைத்து தெரிவு செய்துவிட்டு கடைசியாக ஒரு மூன்று பேரை கூப்பிட்டு அவர்கள் கைகளிலே அவரை விதைகளை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ஒரு மூன்று மாதம் உங்களுக்கு தருகிறேன், இவர்களை நீங்கள் பயிர் செய்து இந்த விளைச்சலை கொண்டு வந்து எனக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னானாம். மூவரும் வாங்கி கொண்டு போனார்கள். முதலால் மூன்று மாதம் காலம் கழித்து மூன்று பேரும் வந்தார்கள். முதல் மனிதன் நிறைய காய்களை கொண்டு வந்து கொட்டினான். ஐயா, நீங்கள் கொடுத்ததை வைத்து பாருங்கள் எவ்வளவு செய்திருக்கிறேன் என்று சொன்னான். சரி, அடுத்த ஆள் வந்தான். அவன் எண்ணிக்கை மட்டுமல்ல, விதவிதமான காய்கள் பல்வேறு யுக்திகளை புகுத்தி விதவிதமாக பயிர் செய்து கொண்டு வந்து காண்பித்தான். மூன்றாவது அருள் ஆள் வந்தான். ஐயா, நீங்கள் கொடுத்த விதைகள் எதுவும் சரியில்லை, அவைகளெல்லாம் மோசமானது, விளையவில்லை. நான் மூன்று மாத காலமாக முயற்சித்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி விதைகளை அப்படியே திருப்பி கொடுத்து விட்டானாம். உடனே அரசன், நீதான் எனக்கு அமைச்சனாக இருக்க வேண்டும் என்று நியமனம் செய்தானாம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஒருவன் நிறைய கொண்டு வந்தான், ஒருவன் விதவிதமாக கொண்டு வந்தான், இவனோ எதையும் கொண்டு வரவில்லை, கொடுத்ததை அப்படியே திருப்பி கொடுத்தான். இவனுக்கு போய் இந்த பதவியை நீங்கள் ஏன் கொடுக்கிறீர்கள் என்று அரசர் சொன்னபோது அரசர் சொன்னாராம், மூன்று பேருக்குமே நான் மோசமான விதைகளை தான் கொடுத்தேன், தண்ணீரில் வெந்நீரில் ஊற வைத்து அவைகள் விளைய தகுதியற்றவை என்று தெரிந்தே கொடுத்தேன். ஆனால் முதல் இருவர் என்னிடத்திலே பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக, இந்த பதவியை பெற வேண்டும் என்பதற்காக அவர்களாகவே ஏதோ ஏதோ செய்து நான் கொடுத்த விதைகளை போட்டுவிட்டு அவர்கள் வேறு விதைகளில் விளைச்சலை கொண்டு வந்து இங்கே காண்பித்து இந்த இடத்தை பிடிக்க முயற்சித்தார்கள். இவனோ உண்மையை அப்படியே கொண்டு வந்து சொன்னான், எனவே இவனைத்தான் நான் தெரிவு செய்கிறேன் என்று சொன்னார்களாம். அருமையானவர்களே, தலைவர்களும் நம்முடைய அதிகாரிகளும் நமக்கு மேலானவர்களும் நம்முடைய உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும், அவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்று பல்வேறு குறுக்கு வழிகளிலே பயணிக்கிறோம். அப்படியல்ல, எல்லா சூழலிலும் உண்மையாக இருக்கிற போது இறைவன் நம்மை அங்கீகரிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இலக்கியத்தில் ஒன்று சொல்வார்கள், ஹரிச்சந்திரன் உண்மை பேசுகிறவன், அவனுடைய மனைவி பெயர் சந்திரமதி, அவள் கட்டியிருக்கிற தாலி ஹரிச்சந்திரனுக்கு மட்டும்தான் தெரியுமா? இலக்கியத்தில் சொல்வார்கள், சந்திரமதியின் தாலி ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் என்று. அதுபோல் உங்களுடைய உழைப்பும் உண்மையும் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, இறைவனுக்கு தெரிந்தால் போதுமானது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை துவங்குவோம்.